எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. இந்த அரிசி ஒரு அரை கிலோ போட்டோம்னாக்கா 5 கிலோ அரிசி 10 நாளைக்கு வரும். எனக்கு 3 பசங்க, பையன் தனியாக இருக்காங்க, ஒரு பொண்ணு தனியாக இருக்குது. நான் ஒரு பொண்ணும் பேரனும் இருக்கிறோம். பொண்ணுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, எனக்கும் இல்லை. நான் 3 பேர் தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டத்துலாக இருக்கிறோம். ஆனால் இந்த அரிசி கொடுத்தனால எங்களுக்கு வருது. 1 மாசத்துக்கு வருது இந்த அரிசி. 20 நாள் 25 நாள் வருது. என் பையன் 42 வயசு, கொரோனாவில் இறந்துட்டான். நான் ஒரு 12 வயசு பொன் பிள்ளைக்குது. எனக்கு பிள்ளைங்க இல்லைப்பா. என் புள்ள செத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என் புள்ள மாதிரி எனக்கு இந்த இடத்துல அரிசி கொடுக்குறாங்க. எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் பொண்ணு வீட்டுக்காரர் இல்லை. ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு யாரும் இல்லை. இந்த நிலையில் எனக்கு சோறு கூட வீட்டில் போட மாட்டேங்கிறாங்க. நானே தெரு தெருவாக உள்ளா போய் சோறு தின்ட்டு கேட்குறேன். என் பேர் விஜயா. நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஒரு குழந்த 8 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லை. நான் இருக்கிறோம். அதே அரிசி இன்னும் இவ்வளோன்னு வாங்கிப்போம் கொஞ்சம் லூஸில். அது ஆயிட்ட பிற்பாடு இந்த அரிசி வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல. கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. எந்நேரம் வந்தாலும் எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிட்டுப்போம். எது எப்படி வேணுமோ சாப்பிட்டுப்போம். கஞ்சியோ இல்லை ஏதோ பண்ணி சாப்பிட்டுப்போம். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. இந்த அரிசி ஒரு 1/2 கிலோ போட்டோம்னாக்கா 5 கிலோ அரிசி 10 நாளைக்கு வரும். 10 நாளைக்கு வரும். அந்த வாங்குகிற அரிசி போயிடுச்சுன்னா இது ஒரு 10 நாளைக்கு வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்டி நேசக்கரங்கள் மூலமாக, அதாவது என்ஆர்டி ஃபவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ஏழை எளியோர்களுக்கு, குறிப்பாக முதியவர்களுக்கு இன்றைக்கி அரிசி, அதாவது நல்ல இனிப்பு பொருள்களெல்லாம் அந்த பையில் வைத்து இன்றைக்கி கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 85 வயசு 85 வயசை தாண்டினவங்க. இந்த காரணத்தினால நம்முடைய என்ஆர்டி நேசக்கரங்கள் மூலமாக அனைவருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை வர்றதுக்கு அந்த போக்குவரத்துக்கான செலவுகளையும் சேர்த்து இன்றைக்கி என்ஆர்டி அண்ணாச்சி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். உண்மையாக நாங்கள் என்ஆர்டி அண்ணாச்சி அவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்கள் செய்கின்ற அந்த காரியம் வந்து ஒரு மகத்துவமான காரியம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேலே இன்றைக்கி பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அரிசி பருப்புகளை வாங்கிட்டு போயிருக்காங்க. மாதம் மாதம், அதாவது முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு இது வழங்கப்படுகிறது. மிக நேர்த்தியாக அவளுக்காண்டிய சில அட்டைகள்லாம் போட்டு கொடுத்து மாதம் மாதம் அந்த உதவி வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. மேலும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி திருவாளர் என்ஆர்டி பிரேம்குமார் அவருடைய 44வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி அநேகருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு இன்றைக்கி அந்த ஏழை எளியோடு அவர்கள் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடினார்கள் என்பதுதான் சிறப்பு. ஆகையினாலே இந்த நேரத்தில் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெயபிரபா கள்ளிக்குப்பம். அரிசி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் இருக்கோம். எங்கள் மகன், மருமகள், 2 பேர பசங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அரிசி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என்ஆர்டி அறக்கட்டளை சார்பாக, நேசக்கரங்களின் சார்பாக மாதம் மாதம் தொடர்ந்து இது வந்து 3வது மாதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்ல பார்த்திங்கன்னா 100 பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வயதானவர்கள், 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு மட்டும்தான். 60 வயதுக்கு மேலே எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்றவங்களுக்கு நாங்கள் 5 கிலோ அரிசி மற்றும் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி 100ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இன்னும் வரும் காலங்களில் அது நிறைய ஒரு 1000ஆக வளர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களால நடக்கக்கூட முடியாததுதான் வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆட்டோ ஃபேர் முதற்கொண்டு என்ஆர்டி அறக்கட்டளை சார்பாக வழங்கியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்பான்சர்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சரஸ்வதி. எனக்கு 3 பசங்க, பையன் தனியாக இருக்காங்க, ஒரு பொண்ணு தனியாக இருக்குது. நான் ஒரு பொண்ணும் பேரனும் இருக்கிறோம். பொண்ணுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, எனக்கும் இல்லை. நான் 3 பேர் தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டத்துலாக இருக்கிறோம். ஆனால் இந்த அரிசி கொடுத்தனால எங்களுக்கு வருது. 1 மாதத்துக்கு வருது இந்த அரிசி. 20 நாள் 25 நாள் வருது. அதுக்காக இந்த அனாதீனத்துக்கும் இந்த சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளோ உதவியாக இருக்குது இந்த அரிசி கொடுத்தனால எங்களுக்கு. அதுக்காக நன்றி. என்ஆர்டி ஃபவுண்டேஷன் கீழே செயல்பட்டு வருகிற நேசக்கரங்கள் அப்படிங்கிற ப்ராஜெக்டின் கீழே 60 வயதுக்கு மேற்பட்ட விதவை பெண்களுக்காக அரிசி வழங்கும் திட்டத்தை ஏற்பாடு செய்து கடந்த 3 மாதமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். என்ஆர்டி அண்ணாச்சி வந்து அவங்களுக்கு தேவையான அரிசியும்
ஒரு பேக்கில் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான பருப்பு ப்ளஸ் போக்குவரத்து செலவுக்காக காசும் ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் விதவை பெண்கள் வந்தாங்க. இது உண்மையிலேயே மகத்தான ஒரு ஏற்பாடு. இவர் கடவுளுடைய குழந்தையாக கடவுளுடைய தூதராக இவர் செயல்பட்டு இருக்கிறாரு. வேதத்துக்கு இசைவாக அந்த காலத்தில் கடவுள் எப்படி விதவிகளை கவனித்து கொண்டாரோ அதுக்கப்புறம் அவர் பிற்பாடு வந்து அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருக்கும்போது அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சபைகளில் கூட விதவைகளை கவனிச்சுக்கிறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்து கொள்ளப்பட்டது. அதுபோன்று அவர் கடவுளை வழிபடுற ஒரு தூதுவராக என்னாடி என்னாச்சு அவங்க வந்து இந்த திட்டங்களை தேவையான விதவை பெண்களுக்கு அவங்க செய்கிறாங்க. இது கடவுளை ஏற்பாடாகவே நான் கருதுகிறேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மணிக்குட்டியம்மா பேசுகிறேன். பாபி நகரில் இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது அரிசி தர்றது எங்களுக்கு. என் ஏழைகளுக்கு இப்படி கொடுக்கறது ரொம்பவும் சந்தோஷம்தான். இதனால் நாங்கள் ரொம்ப நன்றி எனக்கு சொல்லிக்கிறோம். இருக்கிறதுனால என் பையன் 42 வயசு கொரோனாவில் இறந்துட்டான். ஆனால் ஒரு 12 வயசு பொன் பிள்ளைக்குது. அதை கூட நான் மருமாவில் கூட இருக்கேன். அரிசி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொடுக்கறவங்களுக்கு காத்து நன்றி. என் பேர் ஜெயலட்சுமி. நான் அண்ணன் இந்திரா நகர்லேருந்து வருகிறேன். இந்த அரிசி வாங்கின்னு போய் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு செய்து சாப்பிட்றோம். ராஜேஸ்வரி, சண்முகபுரம், இந்திரா நகர். எனக்கு பிள்ளைங்க இல்லைப்பா. என் புள்ள செத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என் புள்ள மாதிரி எனக்கு இந்த இடத்துல அரிசி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கோடான கொடி நன்றிப்பா. நான் இருக்கிறது சண்முகபுரம். நாங்கள் எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் பொண்ணு வீட்டுக்காரர் இல்லை. ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு யாரும் இல்லை. இந்த நிலையில் எனக்கு சோறு கூட வீட்டில் போட மாட்டேங்கிறாங்க. நானே தெரு தெருவாக உருவாக போய் சோறு தின்ட்டு கேட்குறேன். நானே சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போனாலும் எனக்கு அங்கே யாரும் போட மாட்டாங்க. நான் சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு வருவேன். நான் ஏழை குடும்பம். நம்ப வசதி இல்லை எங்களுக்கு. நீங்கள் இருந்தால் எனக்கு போதும். எனக்கு கொடுக்க 2 மாதமாக நான் வரல. ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ரொம்ப தொடையில் ரொம்ப ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. கை கிராக் விட்டு போச்சு. அதனால நான் இந்த மாதம் வந்தேன். எனக்கு உதவி செய்கிறதுக்கு நன்றி. என் பேர் ஜெயலட்சுமி. இந்த அரிசி உதவி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் அரிசி வழங்குற எல்லாரும் தனப்பாடு இருக்காங்க இல்லையா? இது அவங்களுடைய மூத்த சன். அவங்க இன்னைக்கு எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய மூத்த மகன் அவங்க. இன்னைக்கு அவங்க கையால் உங்களுக்கு அரிசி கொடுப்பாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க. சரிங்களா? அதே மாதிரி சார் வந்து அவங்க அரிமா சங்கத்தில் இருக்காங்க. அவங்களும் மாசம் மாசம் வராங்க, வந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க. அவங்களும் இன்னைக்கு உங்க கையால கொடுப்பாங்க. இவங்க வந்து திருக்கம்பாக்கத்திலிருந்து வந்திருக்காங்க. குன்றத்தூர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து உங்களெல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு உதவி பண்றாங்க. ரெண்டு பேரும், இவர் உதயகுமார், அவர் பாலமுருகன். சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒருமுறை என்ன
செல்லமாய் பேரிட்டு நீயனை கூப்பிட ஊற்றிடும் சோற்றிலும் பாசத்தை ஊட்டிட காட்டிடும் தீபத்தில் ஆயுளை கூட்டிட எனக்காய் துடிக்கும் இதயம் நீயம்மா நீ இல்லாமல் நானும் தீவாகின்றேனே நீரில்லாமல் சாகும் நீ வந்தாலே போதும் வாழ்வாதாரமே உனை தாண்டி உலகம் ஏதுங்கே ஒரு முறை என்ன பாரும்மா கடவுளின் கண்கள் நீயம்மா காவலிலும் போலேதம்மா போலம்மா யாரம்மா நினைவுகள் இருப்பதுனாலே இருக்கிறேன் உயிருடன் தாயே உன் நினைவில் வாழ்ந்தால் போதும் அம்மா ஒரு முறை என்ன பாரம்மா தாயே தாய்மையின் உச்சம் நீ அம்மா தாயே உன் தாலாட்டுக்கு இணையாத இசையேதம்மா ஒரு நல்ல நிகழ்ச்சி மாச மாசம் இது மூணாவது மாசம் ஒரு நல்ல திட்டம் என்னடி என்ன தனபாலன் பவுண்டேஷன் கீழே நேசக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு உங்களை மாதிரி வயசான அம்மாங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுல அண்ணாச்சி வந்து ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க எங்களை மாதிரி ஆளுங்களை கூட துணைக்கு நீங்களும் வாங்க எங்களோட கை கோத்து நீங்களும் உதவி செய்யுங்க அப்படி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம் நீங்க நம்ம இன்னைக்கு நம்ம பல விதங்கள்ல நம்ம கடவுளை வழிபடுறோம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கலாம் இருக்கிறோம் ஆனா நம்ம படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் அவரை யாரும் பார்த்தது கிடையாது அவருக்கு எந்த உருவமும் கிடையாது நம்ம மனசுல அமைதிய நம்ம ப்ரேயர் பண்ணலாம் நீங்க இருந்த இடத்துல அப்படி கண்ணை மூடிக்கோங்க நம்ம அப்படியே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் அன்பு தகப்பனாகிய பிதாவே உம்முடைய நேசமயந்தரும் எங்களுடைய ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் உண்மை நோக்கி நாங்கள் பூமியிலிருந்து கூப்பிடுகிறோம் நீங்கள் பரலோகத்தில் வாசம் செய்கிறீர்கள் பிதாவே எவ்வளவு அதிகமான தூரம் இருந்தாலும் நாங்கள் கூப்பிடுகிற எங்கள் குரல்களை நீங்கள் தயவாக கேட்டு எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் வேண்டுகிறோம் பிதாவே இந்த நாளை காண செய்த தயவிற்காக நன்றி சொல்கிறோம் கடந்த காலங்களில் இருந்து இம்மட்டுமாக எங்களுக்கு பத்திரமாக பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழப்படுத்த வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே நாங்கள் அநேக கஷ்டங்களையும் இக்கட்டுகளையும் நாங்கள் எதிர்படுகிறோம் இருந்த போதிலும் எங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு துணையாக இருந்து இவ்வளவு காலமாக இந்த பூமியில எங்களை வாழ செய்திருக்கிறீர்கள் எங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏராளமானவற்றை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அவையெல்லாம் இல்லாமல் எங்களால் இங்கே வாழவே முடியாது பிதாவே நீங்கள் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது என்ஆர் தனபாலன் அண்ணாச்சி அவர்கள் தொடங்கப்பட்டுள்ள ஒரு ஃபவுண்டேஷன் கீழ் இயங்கும் நேசக்கரங்கள் என்ற இந்த ப்ராஜெக்டின் கீழ் பிதாவே நீங்கள் உங்களுடைய குணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த ப்ராஜெக்டை அமைந்திருக்கிறது பிதாவே விதவைகளை நீங்கள் எந்தமே கைவிட்டதில்லை அதுவும் ஆதரவற்ற அந்த பின்னர் விதவைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் ஆதி காலம் முதல் செய்து கொண்டு வருகிறீர்கள் அதே போல உங்கள் மகன் இந்த பூமியிலே வந்தபொழுது கூட அவர்கள் ஒருபோதும் அவர்களை கைவிட்டதில்லை அவர்களுக்காக அநேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் அவரை பின்பற்றிய அப்போஸ்தலர்களும் கூட பிதாவே ஒரு ஒவ்வொரு சபையிலும் கூட விதவைகளை கவனித்துக் கொள்வதற்காக சில நிர்வாகிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்கள் மூலமாக அவர்களை அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அநேக உதவிகளை செய்திருக்கிறீர்கள் பிதாவே இந்த காலத்திலும் உங்கள் மகன் இங்கே வந்து சென்று 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இருந்த போதும் கூட இன்றைக்கு கூட என்ஆர் தலைமகள் போன்ற உங்களுடைய மகன்களின் பிள்ளைகளின் மூலமாக இந்த இது போன்ற உதவிகள் செய்யப்படுகிறது பிதாவே இது நீங்கள் செய்கிற உதவிதான் இது போன்ற இந்த தாய்மார்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி அவர்கள் என்றும் நன்றியோடு மதித்து உணர்கிறார்கள் பிதாவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உதவி
இது என்றுமே நீங்கள் செய்கிறீர்கள் பிதாவே. நாங்கள் அதில் துணையோடு நிற்கிறோம். எங்களுடைய கரங்களையும் அதோடு இணைத்து நாங்களும் உதவி செய்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கள் பிதாவே. இன்றைக்கு என்ன தனவாளன் அண்ணாச்சி அவர்களுடைய 45வது திருமண நாள். அவர்களை அந்த தம்பதிகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக நிறுவனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஆனந்த இல்லம் இல்லத்தையும் கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். இதாவே நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் இது போன்ற உதவிகளை தேவையானவர்களுக்கு செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதாவே அவருடைய மூத்த குமாரன் எங்களோடு இருக்கும் பிரேம் குமார் அவர்களும் இன்றைக்கு அவருடைய 45வது பிறந்த நாள். பிதாவே அவருடையும் அவருடைய மனைவியும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதி பிறந்த நாள் கொண்டாடும் எங்கள் அன்புக்குரிய பிரேம்குமார் அவர்களை மற்றும் அண்ணாச்சி அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நலத்திட்டம் அப்படியே ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் முடிச்சுட்டு அப்படியே போற மாதிரி கிடையாது. எங்கள் மனிதநேயர் டாக்டர் செவாலியர் என்ஆர் தனபான அவர்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தை தெரிவித்த உடனே எங்களுக்கெல்லாம் மிக்க ஒரு சந்தோஷம். இது ஒரு அருமையான திட்டம். என்டிஆர் பவுண்டேஷன் நேசக்கரங்கள் அந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த திட்டம் என்ஆர்டி பவுண்டேஷன், இந்த திட்டம் உங்களுக்கானது. எத்தனை பேர் வந்தாலும் எங்களது தலைவர் அவர்கள் அத்தனை பேருக்கும் நலத்திட்டங்களை வழங்குவார்கள். என்றதை கொடுப்போம் இல்லாதவர்க்கு. இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரிதான் இங்க எங்களுடைய தானே தலைவர் அவர்கள், அதாவது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தை கொண்டு தன்னை நோக்கியோ ஏழ்மையில் இருப்பவர்களுக்கோ வாரி கொடுத்து வழங்கி வருகிறார்கள். நாங்களும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறவங்க. அதாவது நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கும் அதை அறிவுறுத்துவாங்க. அவங்க செய்யறது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பெரிய கடல். நாங்களாம் வந்து ரொம்ப நாங்களும் ஒரு எளிமையான ஆட்கள் தான். இருந்தாலும் நம்மளால முடிஞ்சதை வர்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதப்பட்டவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வழி நடத்தி எங்களுக்கு ஆசான குருவாக இருந்து எங்களுக்கு அந்த நல்ல வழக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி அவர்களுடைய சேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை வந்து பெரிய ஒரு மனது படைத்த, அதாவது மனிதனின் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அவங்க தான். அவளை பார்த்துட்டோம்னா ஓகே, கடவுள் வந்து யாருக்கும் நேரடியாக வந்து கையில் எடுத்து வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்காது. இந்த மாதிரி சில அபூர்வ நல்ல குணங்கள் தாராள மனம் படைத்த ஒரு நபர்கள் மூலியமாக தான் கடவுள் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிவார். இது வந்து அதிகப்படியாக சொல்கிறதோ சும்மா பேசுகிறதெல்லாம் கிடையாது, இது உண்மையான விஷயம். அவங்க நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நீங்கள் இன்றைக்கி 50 பேர் 60 பேரில் தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேவை. அது நாளைக்கு ஒரு நீங்கள் 1000 பேர் வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. தொடங்கினாங்கன்னா அதோட எண்டு வரைக்கும் அவங்க வந்து கூட்டம் நிறையா இருக்குது அது இருக்குது அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் 1000 பேர் வந்து இங்கே நின்னாலுமே அத்தனை பேருக்கும் செய்யக்கூடிய ஒரு மனது படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் வந்து மென்மேலும் செல்வத்தையும் சீரையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிட்டு, நம்மளை மாதிரி இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கள் நிழலில் இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கும். நன்றி, வணக்கம். உங்களால முடிந்ததை நீங்க செய்யணும், முடியாததை கடவுள் செய்வார். புரிஞ்சுக்கணும். உங்களால இந்த வயசுலயும் எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது கேரளா
டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அம்மையார் இருக்காங்க 108 வயசு. அந்த அம்மையார் வந்து இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 108 வயசு விவசாயம் செய்வது மட்டுமல்ல, அந்த அம்மா டெய்லி பாத்துங்க தினந்தோறும் பிறருக்கு 10 பேருக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களே சொந்தமாக உணவு தயார் செய்து, வயசு என்ன தெரியுமா 108. அவர்களால முடிந்ததை செய்யறாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தை அம்மா அம்மா நீங்க அப்படி உட்காந்துமா, அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கடவுள் அவங்களை பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க, நல்லா கூர்ந்து நீங்க கவனிக்கணும். நான் வந்து உங்க பாட்டி பேர்லாம் எனக்கு தெரியாது, நான் திடீர்னு நீங்க என்னைய கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு உங்க சாரி கலரை வச்சு பாட்டி நீங்க எழுப்பி சொல்லுங்க, நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டுருவேன். அதனால கூர்ந்து கவனிக்கணும் நீங்க, சரியா? எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும். நான் ஆசிரியர், அதனால உங்களை மிரட்டுறேன், புரியுதா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும். டூ த பாசிபிள், காட் வில் டூ த இம்பாசிபிள். உங்களால முடிந்ததை நீங்க கண்டிப்பா அந்த வயசுல செய்யணும், முடியாததை கடவுள் பார்த்துக்கிடாரு. எப்படி? நல்லா கவனிங்களா, கடவுள் வந்து ஒரு பெரிய கல்யாணத்துக்கு வராரு. அந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துல எப்படின்னா, இந்த காலத்துல கல்யாணம் எப்படி தெரியுமா? பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிட்டு போவோம், நல்லா அருமையான பிரியாணி போட்டோம்ப்பா, டேஸ்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். பிரியாணி நல்லா இல்லைன்னா என்ன சொல்லிட்டு போவோம், போட்டான் பாருவன் கல்யாணத்தை, உங்க மெட்ராஸ் பாத்தீங்கன்னா பெஜார் பண்ணிங்கன்னா பாயுவன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? அதே மாதிரி இது அந்த காலத்துல 2000 வருடத்துக்கு முன்பதாக ஒரு காணாபூர்ல ஒரு கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த கல்யாணம் நடக்கும் பொழுது எல்லாத்துக்கும் திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களாம். என்ன ரசம்? திராட்சை ரசம், வைன், அதை கொடுப்பாங்களாம். அப்போ அங்க என்ன பேசுவாங்களாம் அந்த காலத்துல கல்யாணத்துல, அந்த திராட்சை ரசம் வந்து குறைவு பற்றக்கூடாது. ஐயோ கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த கல்யாணத்தை அசிங்கமா பேசிடுவாங்க. அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அந்த கல்யாணத்துல கடைசி வரைக்கும் அந்த ரசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா நல்லா திக்கா இருக்கணும், தண்ணியாயிடக்கூடாது. அப்போ அந்த கல்யாண வீட்டு ஓனர் அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடியவருக்கு திடீர்னு அந்த குடும்பத்துல என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு பரிமாறிக்கொண்டிருந்த அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல, இப்ப எங்க போகிறது அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி துடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கு அப்படின்னா, கடவுள் அந்த கல்யாணத்துக்கு வராரு. கடவுள் யாரா இருந்தாலும் இருந்துட்டு போடும், ஆனா கடவுள் வராரு. அந்த கடவுள் வரும்போது ஓடி போறான், கடவுளே என்னுடைய கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு கேக்குறான். உடனே கடவுள் என்ன செஞ்சாரு, அப்படியாப்பா உனக்கு ரொம்ப குறைவு வாய்ப்பு வச்சா, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும், போய் ஒரு 6 ஜாடி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. நம்மளால முடியுமா அந்த 6 ஜாடி எடுத்துட முடியும்ல? உங்களால முடியாது இந்த வயசுல, ஆனா கடவுள் சொன்னா 6 ஜாடியை நம்மளால எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். 6 ஜாடி ஒருத்தன் தூக்கிட்டு வந்து வச்சுட்டான், நம்மளால முடியும், முடிஞ்சத செய்யணும். 6 ஜாடி எடுத்துக்கொண்டு வைக்க சொல்றாரு, நம்ம எடுத்துக்கொண்டு வச்சாச்சு. அப்புறம் சொல்றாரு, போய் தண்ணீரை மோர்ந்து இந்த 6 ஜாடியில ஊத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் ஓடுறாங்க, தண்ணி எடுத்து அந்த ஜாடி முழுக்க நிரப்பி விட்டார்கள். இதை நீங்களும் நானும் செய்ய முடியும். எந்த வயதாக இருந்தாலும் சரிதான், வயது ஒரு குறைவு அல்ல. அந்த வயதுலயும் வயதானவர்கள் அந்த ஜாடி எடுத்துக்கொண்டு அங்க வைக்கிறாங்க, அங்க இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. உங்களாலையும் என்னாலையும் முடியும், முடிந்ததை செய்ய வேண்டும். முடியாததை என்ன பண்ணார் அந்த கடவுள், அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்தினார். எப்படி மாத்தினாரு? அத திராட்சை ரசனமா அந்த கடவுள் மாத்தினாரு. உங்களாலையும் என்னாலையும் முடியாது, அந்த திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய அந்த காரியத்தை நீங்களால செய்ய முடியாது, ஆனா கடவுள் செய்யறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க, அவர் செய்தது அவர் சொன்னதை செய்தீர்கள். ஜாடி எடுத்துக்கொண்டு வச்சீங்க, தண்ணீர் எடுத்துக்கொண்டு நிரப்பி வைத்தீர்கள், உங்களால முடியும், அது முடியாததை கடவுள் செய்தார். அதான் ஆங்கிலத்துல டூ த பாசிபிள், காட் வில் டூ த இம்பாசிபிள். உன்னால் முடிந்ததை நீ செய்ய வேண்டும், முடியாததை யார் பார்த்துக் கொள்வார்? கடவுள் பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யக்கூடிய அந்த கடவுள் உடைய அந்த மகனாக தான் இன்னைக்கு என்னாடி அண்ணாச்சி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, தன்னால் முடிந்ததை
எவ்வளவு அரிசி கொடுக்க முடியுமோ அவ்வளவு அரிசி உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க இவ்வளவுதான் நினைக்கிறீங்க. இந்த உலகத்துல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் உண்டு, சர்வீஸ் டே, வேர்ல்ட் சர்வீஸ் டேன்னு ஒண்ணு உண்டு. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாளை கொண்டாடுவாங்க. அண்ணாச்சி தமிழ்நாடு முழுவதுமாக ஏழை எளியவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மதிய சாப்பாடு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு? 2 லட்சம் பேருக்கு மதிய சாப்பாடு. அப்ப அந்த 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த திறன் யார் கொடுக்கிறா? கடவுள். இப்பொழுது நம்முடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவருடைய மூத்த குமாரன் என்ஆர் டி பிரேம்குமார் அவருடைய 44வது பிறந்த நாள். அவர்கள் இன்று உங்கள் மத்தியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு அன்போடு இங்கே அங்கே வந்திருக்கிறாங்க. இப்பொழுது என்ஆர் டி பிரேம்குமார் அவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு கேட்க விட்டுகிறார்கள்.